தனிப்பெரும் கருணை வடிவான வள்ளலார் பிறந்து 200 ஆண்டுகள். அவர் தொடங்கிய தர்மசாலைக்கு 156 ஆண்டுகள். அவர் ஏற்றிய தீபத்திற்கு 152 ஆண்டுகள். ஆகியவற்றை இணைத்து வள்ளலார் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற அதன் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வள்ளலார் 200 லட்சினை, தபால் உறை மற்றும் சிறப்பு மலர் ஆகியவற்றை வெளியிட்டார். வள்ளலார் முப்பெரும் விழாவின் அங்கமாக தமிழ்நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் 52 வாரங்கள் தொடர் நிகழ்ச்சிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. முதல் வார நிகழ்ச்சிகளையும் ஆண்டு முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தியவர் வள்ளலார் என்று புகழாரம் சூட்டினார். பசிப்பிணியை போக்குவதே இறைப்பணி என்று கூறிய வள்ளலாரின் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக திமுக அரசு அறிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல என்றும் ஸ்டாலின் கூறினார். மதத்தை வச்சு பிழைக்கக்கூடிய சில நாட்டில பேசி வருகிறவங்களை வெட்டிட்டு முன்னாடி போட்டு அதற்குள்ள சில சமூக ஒழுங்குகள் இருக்கு. ஆக நான் தெளிவோடு சொல்ல விரும்புவது, ஆன்மீகத்துக்கு எதிரானது அல்ல திமுக. ஆன்மீகத்தை அரசியலுக்கும் தங்களது சொந்த சுயநலத்துக்கும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிரானதுதான் இந்த திராவிட மாடல் திமுக. பசிப்பினி போக்குதலும் அறிவு பசிக்கு தீனி போடுதலும் தங்களது அரசின் முதன்மை கொள்கைகள் என்றார் அவர். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வல்லுநர் குழுவின் ஆலோசனை பெறப்பட்டிருப்பதாகவும், 100 கோடி ரூபாய் செலவில் அதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.